40 ஆண்டு காலமாக மக்களுக்கு முழுமையாக பாதுகாப்பு அளிக்கின்ற தொகுதியாக கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி அமைந்துள்ளது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோட்டுப்புள்ளம் பாளையம் பகுதியில் 15வது நிதிக்குழு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நிதி அண்ணா மறுமலர்ச்சி நிதியிலிருந்து ரூபாய் 60 லட்சம் மதிப்பீட்டில் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம், புதிய தார் சாலை மற்றும் உரும்பப்பாளையம் பகுதியில் நூலக கட்டடம் உள்ளிட்ட வளர்ச்சி திட்ட பணிகளை முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ செங்கோட்டையன் துவக்கி வைத்தார். வளர்ச்சி திட்ட பணிகளை துவக்கி வைக்க சென்ற முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு அப்பகுதி பொதுமக்கள் வழி நெடுவிலும் மலர்தூவி உற்சாகமாக வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் சிறப்புரையாற்றினார். குழந்தைக்கு லட்டு கொடுத்துட்டு போயிடலாங்க. அண்ணா அண்ணா நீங்க இந்த பக்கம் ஒரு நல்ல நிகழ்ச்சி. நேற்று காலை பொழுதில் உரும்பாளையம் என்ற கிராமத்தில் மாணவர் சிறந்த கல்வியை பெறுவதற்காக நூலகம் ஒன்றை திறந்து வைத்துவிட்டு உங்களுடைய பணிகளை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்துவதற்கு இந்த ஊராட்சி மன்றம் இங்கே திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊராட்சி மன்றத்தை பொறுத்தவரை எல்லா பணிகளும் இங்கே இருந்து நீங்கள் செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த இடத்தை பெறுவதற்கு மட்டும் பல்வேறு இடர்பாடுகள் இன்னல்கள் இருந்தாலும் கூட அனைத்திற்கும் நீங்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக இருந்து இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக உங்களுடைய பணிகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த கோட்டுக்குள்ளாம்பாளையம் ஊராட்சி மன்றம் என்பது இனி எந்த பணிகளுமே இந்த ஊராட்சி மன்றத்தில் இல்லை என்ற வரலாறு இங்கே படைக்கப்பட்டிருக்கிறது. சாலை பணிகளாக இருந்தாலும் சரி, மின் விளக்குகளாக இருந்தாலும் சரி, தடுப்பணைகளாக இருந்தாலும் சரி, கழிப்பறை வசதிகளாக இருந்தாலும் சரி, தார் ரோடுகள் அனைத்துமே ஒருங்கிணைந்து இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எங்களுடைய ஊராட்சி மன்றத்தை பொறுத்தவரை தண்ணீர் பெற்ற ஊராட்சி மன்றமாக கோட்டுக்குள்ளாம்பாளையம் ஊராட்சி மன்றம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்காக அன்பு சோர் முத்துக்குமார் அவர்களுக்கும், மௌலீஸ்வரன் அவர்களுக்கும், அனுராதா அவர்களுக்கும் மற்றும் ஏழைய சகோதரர் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஊராட்சி மன்றம் என்பது ஒரு வளர்ந்து வருகிற பகுதியாக, அதுவும் வேளாண்மை வாழ்கிற பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. இன்றைக்கு தடுப்பணையில் இருந்த அடிப்படையிலே தான் 7 இடங்களில் தடுப்பணைகள் நிறுவப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நமக்கு தேவையான தண்ணீர் 6 மாத காலத்திற்கு அதிலே நிலத்தடி நீர் உயர்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அது மழை இருக்கிறதோ இல்லையோ, மழை பெய்கின்ற காலத்தில் நிரம்பும், மழை இல்லாத காலத்தில் இந்த தடுப்பணையின் மூலமாக நாம் நம்முடைய இல்லங்களிலேயே இருக்கின்ற குடிநீர் திட்டங்கள், அதேபோல விவசாயத்திற்கு பயன்படுகிற மின் மோட்டர்கள், நிலத்தடி நீர் உயர்கிற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தடுப்பணையுடைய நீளம் ஏறத்தாழ 7 தடுப்பணையில் 3 கிலோமீட்டர் தொலைவில் ஒவ்வொரு இடங்களாக தடுக்கப்பட்டு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இங்கே கூட நாம் பணிகளை ஆற்றுகிற போது பல்வேறு இடர்பாடுகள் வருகிற போது கூட 20 அடி ஆழத்திலே இந்த தடுப்பணை இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. மண்ணை எல்லாம் தூர்வாரி அதற்கு பிறகு பார்க்கின்ற போது ரோடே கீழே சென்று விட்டது. தடுப்பணை மேலே தண்ணீர், ரோடு கீழே இருக்கின்ற போது அதற்காக 2 அடி உயரம், 3 அடி உயரம் அதை உயர்த்தி தார் ரோடு போடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சாதாரண காரியம் அல்ல. நீங்கள் கொடுக்கப்படுகிற வரியை பார்க்கின்ற போது இந்த நிர்வாகத்திற்கு மட்டும்தான் அந்த செலவுக்கு பயன்படும். அந்த அளவிற்கு உங்கள் நெறிகள் அவ்வளவுதான் இருக்கிறது. ஆனால் ஒன்றியத்தின் மூலமாக, மகாத்மா காந்தி ஊரகத்தின் திட்டத்தின் மூலமாக, சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக, பல்வேறு நிலைகளில் இன்று அரசின் சார்பாக பெற்றுத்தந்ததன் மூலமாகத்தான் இங்கே பல்வேறு பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றைய முன்தினம் இங்கே பார்க்கின்ற போது வெள்ளிக்கிழமை என்று இங்கே இருக்கிற உங்களுடைய நடுநிலைப்பள்ளியை பார்க்கின்ற போது எல்லா அதிகாரிகளும் அந்த நடுநிலைப்பள்ளியிலே கூட்டுக்குள்ளாம்பாளையத்தில் இருக்கிற நடுநிலைப்பள்ளியை காணுகின்ற அளவுக்கு
தூய்மையாகவும் பொலிவாகவும் அது கட்டப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நிலத்தில் இருக்கிற தூசுபடியா அதற்காக போடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வி கார்டன் என்று சொல்லப்படுகிற அவர்கள் மூலமாக இந்த ஊராட்சிக்கு 12,00,000 ஒரு கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்திற்கு அதற்கு பிறகு சோலார் மின் விளக்கு இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஓஎஸ்டி டேங்க் என்று சொல்லப்படுகிற சக்தி இங்கே குருமந்தூர் பலப்பலூர் சாலைக்கு அருகாமையிலே உரம்பு தோட்ட பகுதி கட்டப்பட்டிருக்கிறது. இது ஏறத்தாழ 25,00,000 ரூபாய் நமக்காக அந்த நிதிகளை வழங்கி வி கார்டன் என்பவர் அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், உங்கள் அரசுடத்திலே முத்துக்குமாருக்கு வருகின்ற வருவாய் ஆண்டுக்கு 5,00,000, 5 வருஷம் சேர்ந்தது 25,00,000. ஒரே ஒருத்தர் கம்பெனிக்காரே செஞ்சுட்டு போயிட்டாங்க 25,00,000. அது மட்டுமல்ல, இங்க இருக்கின்ற சாலைகளை பார்க்கின்ற போது ஏறத்தாழ 4 கோடி ரூபாய்க்கு சாலைகள் ஒரே ரோடு ஆண்டவர் மலையிலிருந்து ஆரம்பித்து உருவம்பாளையம் வரையிலும் செல்லுகிற சாலை ஏறத்தாழ 4 கோடி ரூபாய். அது ஹைவேஸ் ஆக மாற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சாலைகள் அனைத்துமே ஹைவேஸ் மூலமாக செய்யப்படுவதன் மூலமாக இந்த கிராமத்தில் இருக்கிற சாலைகள் 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஏறத்தாழ 25 கோடி ரூபாய் செலவு செய்து சாலைகள் தூசுபடியா சாலைகளாக குண்டும் குழி இல்லாத சாலைகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எதற்காக சொல்ல என்று சொன்னால், ஒரு ஊராட்சி மன்றத்துடைய வளர்ச்சி என்பது உங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உங்களால் பொறுப்புகளில் இருக்கின்றவர் அனைவரும் அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அனைத்து பகுதியிலும் சாக்கடை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இடத்தை நாம் பெறுகிற போது பக்கத்தில் இருக்கிற நம்முடைய கோயிலை சார்ந்தவர்கள், அதுவும் தூய்மை பணி அங்கே இருக்கிற சலவை தொழிலாளிகள், இந்த பணிகளை மேற்கொள்கிற போது அவர்களுக்கும் கொஞ்சம் விட வேண்டும் என்று கேட்டு அதற்கு பிறகு இது கண்டிஷன் பட்டா அதையும் மாற்றி இன்று அதற்கான ஆணைகள் பிறப்பிக்கப்பட இருக்கிறது. கிளிப்பட்டாக பண்ணியாச்சு. ஆகவே இதையெல்லாம் பெறுவது என்பது எவ்வளவு கடினம் என்பது நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய தொகுதியை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லாத தோன்றும். நீங்க எங்க பார்த்தாலும் வெட்டு குத்தான், அடிதடி தகவலாறு, கட்ட பஞ்சாயத்து. இந்த கோபி செட்டிபாளையம் சட்டமன்ற தொகுதியில் ஏறத்தாழ 40 ஆண்டு காலம் சிந்தாமல் சிதறாமல் எந்த மக்களுக்கும் முழுமையாக பாதுகாப்பு அளிக்கின்ற தொகுதியாக இந்த தொகுதி அமைந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா பல பக்கம் போனீங்க கட்ட பஞ்சாயத்து முக்கியமான வந்துருவாங்க, உட்காந்து அவி பேச்சு கேட்போம். உங்களோட போடுங்க, அவன விட்டு கொடுக்கறது, அவன விட்டு போடுங்க, அவன விட்டு கொடுக்கறது. இருக்கிற இடத்துல ஏதாச்சும் இருந்தாங்கன்னா அந்த வேலையை போடுறது, முடிஞ்சா அந்த இடத்தையே வாங்கிக்கிறது. இதெல்லாம் இங்க இல்ல. ஏன் சொன்னா இந்த தொகுதிக்குள்ளே நுழைய முடியாது அப்படிப்பட்டவர் என்பதை நிலையை உருவாக்கியிருக்கிறோம். ஐ முழு பாதுகாப்பு அளிக்கின்ற அளவுக்கு உங்களால் நாங்கள் உங்கள் பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம். ஐ வருகின்றிருக்கிற நீங்கள் எல்லா சிறப்புகளும் பெற்று இங்கே வருகிற போது அத்தனை பேரும் மலர் தூவி என்னை வரவேற்றீர்கள். அதற்கு கோடான கோடி நன்றி அந்த அளவிற்கு மக்களோடு இணைந்து நம்முடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை வருகின்றிருக்கிற நீங்கள் எல்லா சிறப்புகளும் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடுவிட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.